எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. லக்ஷம் ட்ரீஸ்லேருந்து நம்ம பேசுகிறோம். இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீனி துளசி அல்லது இனிப்பு துளசி அல்லது ஸ்டீவியா அப்படிங்கிற ஒரு மரக்கன்றுகளை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன சார் ஸ்டீவியா, அது என்ன சார் இனிப்பு துளசி, சீனி துளசின்னு சொல்கிறீங்களே, எதுக்கு சார் அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முக்கியமான இதோட பயன்கள் அதிகமாக இருக்குது. அதிகமான பயன்கள் அவங்களுக்கு தான், சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும்தான். என்ன சார் பயன்கள்னால், அவங்களுக்கு இப்போ சுகர் பார்த்திங்கன்னா அதில் வந்து நேச்சுரலாகவே ஒரு சுகரை ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் காய வச்சு அரைச்சி நீங்கள் வந்து சீனிக்கு பதிலாக, சுகருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோ கலரிஸ், அதாவது அதை போட்டு குடிச்சிங்கன்னா ஜீரோ கலரிஸே இல்லை அதில். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற விருப்பப்படுறவங்க எல்லாருமே அந்த இதில் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அது போட்டு அதை அப்பப்போ யூஸ் பண்ணுறது, ஒரு வீக்லி ஒன்ஸு, வீக்லி ட்வைஸு, அதிகமாக பருமன் உள்ளவங்க டெய்லி போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டீவியாவில் இருக்குது. இன்னொன்று இரத்த கொதிப்பு, அதாவது பிபி உள்ளவங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிபி வந்து குறையும், பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வந்து குறையும். இதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மைண்ட் ப்ரெஷர், மெடல் ப்ரெஷரில் எல்லாமே வந்து இந்த இதை குடிக்க போது குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இந்த கண் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, நம்ம தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மூலிகை செடிகளாக இது வந்து இருக்குது உலகம் முழுக்க. ஆய்வுகள் தெரிவிக்கிறது படி வந்து எல்லாருமே இதில் வந்து இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த அமிர்தமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நம்ம அந்த ஸ்டீவியா தேவைப்பட்டால் நம்மள்ட்ட சொல்லுங்கள், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இங்கேருந்து தமிழ்நாடு முழுக்க அமுச்சிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.